அஸ்ட்ரோவெட் நேயர்கள் அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் கடந்த 17/1/2023 அன்று சனி பெயர்ச்சி ஆகிவிட்டது. எப்போ? எதன்படி? திருக்கணிதப்படி. அதாவது நம்ம முறையில் வந்து வாக்கிய முறை ஒன்று இருக்குது, அது திருக்கணித முறை ஒன்று இருக்குது. இந்த வாக்கிய முறை என்பது ரிஷிகள், சப்த ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள் பிரம்ம சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட, ஒரு வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட தமிழ் பஞ்சாங்கம் முறைப்படி, ஒரு சிறந்த முறைப்படி வருகின்ற மார்ச் 29 வாக்கியப்படி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். திருக்கணித பிரகாரம் 17/1/2023 அன்று பெயர்ச்சி ஆகிவிட்டது. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எவ்வளோ நாளைக்கு தான் எங்களுக்கு இந்த கஷ்டம், வாழ்க்கை பூரா இப்படி தான் இருக்குமா, பத்தாவதுலாம் போதாதா, இந்த 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி என்ன செய்ய போகுது அப்படின்னு வேதனையோடு கேட்குறாங்க. யார்? ரிஷப ராசிக்காரர்கள். பொதுவாகவே 10ஆம் இடத்து சனி வந்து மிகவும் ஒரு பெரிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது, திடீர்னு தொழிலை கொடுத்து அடியோடு பிடுங்கி விட்டு போயிடும். ஆனால் சனி பகவான் வந்து இந்த பெயர்ச்சி வருகின்ற மார்ச் 29 மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகக்கூடிய சனி பெயர்ச்சி வந்து மிகவும் சிறந்த, ஒரு அவருக்கு ஒரு பிடித்தமான இடம். ஒரு மனுஷன் வந்து தனக்கு பிடிக்காத இடத்துல போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறத விட தனக்கு பிடிச்ச இடத்துல ஆர்வமாக வேலை பார்ப்பான். ஒரு மனுஷன் வேலை பார்க்குறான்னு தனக்கு பிடிச்ச இடம், ரொம்ப பிடிச்ச இடம்னா அவனுடைய அத்தனை இயக்கங்களும் சுறுசுறுப்பாக வேலை செய்யும். இது பிடிக்காத இடம் ஏன்டா அங்கே வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு, அதாவது ரிஷபத்துக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சானம், தொழில் முன்னேற்ற ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வந்து மிகவும் ஒரு உற்சாகத்தோடு செயல்பட வருகிறார். ஏற்கனவே இருந்ததை விட இந்த இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வந்து மிகவும் ஒரு உலகத்துக்கு பல நன்மைகள் தரக்கூடிய நிலையில் பயிற்சி ஆகிறார். அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை. இப்போ ரிஷபராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு, மீண்டும் மீண்டும் கடுமையான பாதிப்பு சந்தித்து என்றைக்கு தான் எங்களுக்கு விடிய போகுது, என்றைக்கு தான் நல்லது நடக்க போகுது, இவ்வளோ கஷ்டங்கள் பட்டாச்சு, மனைவியை இழந்தவர்கள், பிள்ளைகளை இப்போ பிரிந்தவர்கள், தொழில் நட்டப்பட்டவர்கள், தொழில் பாதிப்பு ஏற்படுத்தியவர்கள், அதாவது தொழில் பாதிப்பு உண்டானவர்கள், மிகப்பெரிய மோசமான ஒரு காலத்தை சந்தித்தவர்கள், தொடர்ந்து பல பாதிப்புகளை சந்தித்தவர்கள், சொத்துக்களை இழந்தவர்கள், சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகளை இழந்து, இப்படி எத்தனையோ பாதிப்புகள் சந்தித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் ரிஷபராசியை பொறுத்தளவு இருக்கக்கூடிய நிலை. எத்தனையோ தொழில்கள் வைத்து அந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் கடந்த காலங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் நிறைய 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 சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து இனியும் எங்களுக்கு விடியாதா, இனியும் நல்ல நேரம் வராதா என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக, ஒரு அதாவது நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வந்து தொழில் முன்னேற்றங்கள் பிறகு வாழ்க்கையில் வந்து மிக சிறந்த ஒரு காலத்தை உருவாக்கப் போகிறது இந்த சனி பெயர்ச்சி. உங்களுக்கு நீங்கள் நினைத்து பாருங்க, இப்படி நமக்கு இப்படியெல்லாம் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. அதில் வந்து துளி கூட மாற்றமே இல்லை. மனுஷனுக்கு வேண்டியது அந்த வருமானத்துக்குரிய ஒரு வழிகள் தான், அதை தரக்கூடியவர் சனி பகவான். பொதுவாக தொழில்காரகன் பேர் சனி பகவான். கால புருஷனின் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அது ரிஷபராசிக்கு 10ஆம் இடமாக அமையுது. அப்போ ரிஷபராசிக்கு 10ஆம் இடமாக அமையும் பொழுது மிகப்பெரிய காலத்தின் வெற்றியை தரக்கூடியது, உழைப்பின் முன்னேற்றத்தை தரக்கூடியது, இவ்வளோ பாடுபட்டு இவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு முன்னுக்குறன்னு பார்க்குறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தொழிலை உருவாக்கியிருக்கோம், இந்த கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கோம், அதுக்கேற்ற பலன் கிடைக்கலன்னு வேதனைப்படாமல் அதனுடைய பலன் வந்து ஒரு இரட்டிப்பாக கிடைக்கும் பொழுது பரவாயில்ல, இது இந்த தொழில் செஞ்சதில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு ஒரு வரும் நினைக்கலை.
அப்படின்னு இந்த அளவுக்கு வரும் நினைக்கலாம், பரவாயில்ல இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய சனி பயிற்சியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக பெருமாளை வழிபடுங்க, பெருமாளை வழிபடுங்க. அதே நேரத்தில் வந்து நீங்கள் வழிபட வேண்டியது காளி, அம்பாலை வழிபடுங்க, காளியை வழிபடுங்க. இந்த இரண்டு தெய்வங்களை வழிபடும் பொழுது வாழ்க்கையில் வந்து எந்த கஷ்டமும் இருக்காது. பெருமாளை சுவைச்சுக்குங்க, முடிஞ்சால் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, இல்லாட்டி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக தொழில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். காஞ்சிபுரம் போனால் அங்கேயே காஞ்சிபுரம் அம்பாள் இருக்கா, காஞ்சி காமாட்சி, இரண்டையும் ஒரே இடத்துல நீங்கள் வழிபடலாம். ஆக இந்த இரண்டு வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்கும், சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.